ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மங்கை கதை பிடிச்சிருக்கா? சில பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்ட கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அப்புறம் சில பேர் என்ன சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப நாள் காத்திருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ வாரத்துக்கு ரெண்டு நாள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எனக்கும் அது வந்து கொஞ்சம் நல்ல சஜஷன் மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய கேப் வேண்டாமே அப்படின்னு. அதனால் வர வாரத்துலேருந்து மங்கை வந்து ரெண்டு எபிசோட் பர் வீக், அதாவது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வரும். அது வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வரும். ஓகேவா? உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். வாங்க நம்ம இந்த எபிசோடை பார்க்கலாம். காயத்ரியின் பெற்றோரை பார்வதி உள்ளே அழைத்து கொண்டு போய் சோஃபாவில் அமர வைக்கவும், சிவலிங்கத்தின் கார் வந்து போர்ட்டிகோவில் நிற்கவும் சரியாக இருந்தது. உள்ளே வந்த சிவலிங்கம், அடடே வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, என்ன பரந்தாமா, நீ இதே தெருவில் இருக்கிறேன்னு தான் பேரு, வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, காயத்ரி மட்டும்தான் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கா என்றவருக்கு, என்ன பண்ணுறது சிவா, கோர்ட்டு கேஸுன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, நான் வீட்டிலேயே அதிகமாக இருக்கிறதில்லன்னு மைதிலியே குறப்பட்டுக்குவா என்றார் பரந்தாமன். அப்படியாம்மா மைதிலி என்று சிவலிங்கம் கேட்க, ஆமாம்மா, சரி நாங்கள் வரலன்னு சொல்கிறீங்களே, நீங்களாவது எங்களை பார்க்க வந்திருக்கலாம்ல என்று சிரித்தவாறே சொன்னாள் மைதிலி. ராஜம்மா ஆவி பறக்க ஏலக்காய் டீ போட்டு எடுத்து வர அதை எல்லோருக்கும் கொடுக்க உதவினார்கள் மங்கையும் காயத்ரியும். டீயை பருகியவாறே மேற்கொண்டு பேச்சை தொடர்ந்தார்கள். நாங்கள் இப்போ வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசதா, காயத்ரிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என்று பரந்தாமன் தொடங்க, என்னோட காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குற லதாவை உங்களுக்கு தெரியும்ல, அவங்க பையன்தான் என்று மைதிலி சொல்லவும், ஓ உங்கள் வீட்டில் கோலு கூட வந்திருந்தாங்களே அவங்களா என்று பார்வதி கேட்க, ஆமாம்மா அவங்க தான், அவங்க ஹஸ்பண்ட் கைலாசம் ரொம்ப பிரபலமான டாக்டர், அவங்களுக்கு ஒரே பையன் தர்ஷன், அவன் இங்கே MBBS படிச்சுட்டு அமெரிக்காவில் மேற்படிப்பை முடிச்சுட்டு இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லே வேலை செய்கிறான். லதாவும் கைலாசம் சாரும் காயத்ரியை பார்த்துருக்காங்க, இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பெரியவங்களை கூட்டிக்கிட்டு நாளைக்கு அவளை பார்க்க வராங்க. எங்கள் சைடில் இவரோட அண்ணனும் என் தம்பியும் அவங்க குடும்பத்தோடு வருவாங்க, நீங்களும் கட்டாயமாக வரணும்னு கூப்பிடத்தான் நாங்கள் வந்தோம். மாப்பிள்ளையும் வராரா என்று சிவலிங்கம் கேட்க, இல்லை தர்ஷன் அடுத்த வாரம்தான் லீவில் வரானா, அதுக்குள்ளே பெரியவங்க பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டா அவன் வரும்போது பொண்ணும் பையனும் நேரில் பார்த்துக்கலாமே, நீங்களே பார்த்து முடிவு செஞ்சா போதும்னு அவன் சொல்லிட்டானா. எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ராஜா, அது சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா, என் தங்கச்சி காயத்ரியை கட்டிக்க போகிற மாப்பிள்ள அவளுக்கு பொருத்தமா இருக்காரான்னு நான் பார்க்க வேண்டாமா என்று கேட்க, அதுவும் சரிதான், இதோ மாப்பிள்ளையின் ஃபோட்டோ என்று ஒரு புகைப்படத்தை எடுத்து பரந்தாமன் சிவலிங்கத்திடம் முதலில் கொடுத்தார். பார்வதியும் ஆர்வமாக அதை பார்த்தாள். அடுத்து அதை ராஜாவிடம் கொடுக்க அவனுடன் சேர்ந்து கிச்சுவும் மீனுவும் கூட பார்த்து விட்டார்கள். அடுத்து அந்த புகைப்படம் தங்களிடம் கொடுக்கப்படும் என்று சமையலறை வாசலில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தோழிகள் இருவரும் காத்திருக்க, ராஜாவோ வேண்டுமென்றே அந்த படத்தை வைத்து கொண்டு போக்கு காட்டி கொண்டிருந்தான். காயத்ரியோட அழகுக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமா இருக்காரான்னு கேட்டா என்று ஒரு இடைவேளை விட்டு, சூப்பரா இருக்காரு என்று கூறவும் காயத்ரியும் மங்கையும் பொறுமை இழந்தனர். என்றாலும் காயத்ரி அமைதியாக இருக்க, மிச்சத்தை நாங்களே பார்த்துக்கிறோம் தா அண்ணா என்று அவன் கையிலிருந்து புகைப்படத்தை பிடுங்கி கொண்டு காயத்ரியுடன் சமையல் அறைக்குள் ஓடினாள் மங்கை. அந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு, மாப்பிள்ளை ஸ்மார்ட்டா இருக்காருடி என்று மங்கை சொல்ல, காயத்ரி ஒரு வெட்க புன்னகையை உதிர்த்தாள். அங்கிருந்த ராஜமும் ரமணியும் ஆர்வமாக அவர்களையே பார்க்க அவர்களிடம் புகைப்படத்தை கொடுத்தார்கள். அதை பார்த்தவாறே, மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறாராமே, அப்போ கல்யாணம் முடிஞ்சா காயத்ரியை பார்க்க நீ அமெரிக்காவுக்கு தான் போகணுமா என்று வேடிக்கையாக ராஜம் சொல்ல, அதுவரை இருந்த உற்சாகமும் ஆர்வமும் சட்டென்று மறைந்து தோழிகள் இருவரின் முகமும் வாடிவிட்டது. அதை உணர்ந்து கொண்ட ரமணியம்மா, அதுக்கென்ன, மங்கைக்கும் அங்கேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டா போச்சு என்று கூறினாலும் கூட அப்பெண்களின் மனதில் ஒரு சிறு கலக்கம் இருக்கத்தான் செய்தது. அங்கே ஹாலில் பெரியவர்கள் இன்னும் பேசி கொண்டிருந்தனர். அம்மா மங்கை கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு செஞ்சுருக்கீங்க, ராஜா கல்யாணம் முடிஞ்ச பிறகா இல்லைன்னா அதுக்கு முன்னாடியா
என்று மைதிலி கேட்க, எங்களுக்கு மங்கையை முதல்ல கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு அப்புறமா ராஜாவுக்கு பண்ணலாம்னு ஒரு எண்ணம். அவனும் அதே தான் சொல்கிறான். ஆனால் அவ அண்ணன் கல்யாணம் முடிச்சு அண்ணி வந்த பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணி போவேங்கிறா. பார்க்கலாம், எல்லாம் கடவுள் விதிச்சு அப்படி தானே நடக்கும். யாருக்கு முதல்ல நல்ல சம்பந்தம் வருதோ முடிச்சிட வேண்டியதுதான் என்றார் சிவலிங்கம். காயத்ரியை கைலாசம் குடும்பத்தார் வந்து பார்த்துவிட்டு போய் ஒரு வாரம் ஆகிறது. கிட்டத்தட்ட அந்த சம்பந்தம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த வார இறுதியில் பரந்தாமனின் குல தெய்வத்தின் கோவிலில் வைத்து மாப்பிள்ளையும் காயத்ரியை சந்திப்பதாக ஏற்பாடு. அன்றே ஒப்புத்தாம்பூலமும் மாற்றிக்கொள்ளப்படும். அதற்காக எல்லோரும் கைலாசத்தின் கிராமத்திற்கு வெள்ளிக்கிழமையே கிளம்பி போக திட்டமிட்டிருக்கிறார்கள் சிவலிங்கத்தின் குடும்பம் உட்பட. பார்வதி பிரயாணத்தின் போது எல்லோருக்கும் சாப்பிடுவதற்கான பட்சணங்களை ராஜம்மா மற்றும் ரமணியின் உதவியுடன் தயார் செய்ய தொடங்கிவிட்டாள். வேலையில் மும்முரமாக இருக்கும் போது ரமணி மெதுவாக பார்வதியிடம் பேச்சை துவக்கினாள். பார்வதிம்மா, மீனாவையும் குழந்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வரட்டுமா என்று கேட்க, ஆமால ரொம்ப நாள் ஆயிடுச்சே, சரி ஒன்று பண்ணு, வெள்ளிக்கிழமை கிளம்பி நீயும் எங்களோடே வந்துடு. போகிற வழியில் விழுப்புரத்தில் உன்னை இறக்கி விட்டுட்டு போகிறோம், நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி மீனா வீட்டுக்கு போயிடு. அதே போல் நாங்கள் திங்கக்கிழமை திரும்பி வரும்போது விழுப்புரத்துலேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறோம் என்றாள் பார்வதி. ரமணி அம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சி. மேற்கொண்டு பார்வதியே பேச்சை தொடர்ந்தாள். ராஜா, நீ மட்டும் தனியாக எப்படி இருப்ப? ஒன்று பண்ணு, உன் பொண்ணு சுதாவை பிள்ளைங்களை அழைச்சிட்டு இங்கே வர சொல்லு. சனி ஞாயிறு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்காதே, உனக்கும் ஒரு துணையாக இருக்கும், எல்லாரும் ஒன்றா ரெண்டு நாள் இருந்த மாதிரியும் இருக்கும் என்றாள். ராஜத்திற்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. சரிம்மா, நான் வர சொல்கிறேன் என்றாள். வெள்ளிக்கிழமை மதியம் எல்லோரும் கார்களில் கிளம்பி போனார்கள். புறப்படுவதற்கு முன் ரமணியின் மகள் மீனாவுக்கு கொடுக்குமாறு ஒரு பொட்டலம் நிறைய அவர்கள் வீட்டில் செய்த பலகாரங்களையும் கூடவே கொஞ்சம் பணத்தையும் கொடுத்த பார்வதி ராஜத்திடம், ராஜம், கிச்சனில் பலகார டப்பாவில் உன் பிள்ளைகளுக்கான பலகாரங்களை போட்டு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடு. தேவையான மளிகை சாமானும் காய்கறிகளும் எல்லாம் இருக்குது, நல்லா சமைச்சு எல்லாரும் சாப்பிடுங்க. பிள்ளைங்களை அதை தொடாத இதை தொடாதுன்னு திட்டக்கூடாது, சரியா? கிச்சு மீனோட பொம்மைகளை வச்சு விளையாடட்டும். சுதாவையும் மருமகனையும் நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு என்று கூறிவிட்டு சென்றாள். பரந்தாமனின் சொந்த ஊர் மதுரைக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருந்த ஒரு குக்கிராமம். அதை அடைவதற்குள் நள்ளிரவு கடந்துவிட பிள்ளைகள் எல்லோரும் உறங்கி போயிருந்தனர். பூட்டியே கிடந்த பரந்தாமனின் பூர்வீக வீடு இவர்களின் வருகைக்காக சுத்தம் செய்யப்பட்டு அனைத்து வசதிகளுடன் தயாராக இருந்தது. கார் சத்தம் கேட்டு காவலாளி அந்த பெரிய கேட்டை திறந்துவிட வரிசையாக நான்கு கார்களும் உள்ளே சென்றது. அனைவரும் பாதி தூக்க கலக்கத்தில் இருந்ததால் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைகளில் போய் தூக்கத்தை தொடர்ந்தார்கள்.